ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீனில் வந்து SPF வந்து 50 வந்து கொடுத்துருக்காங்க. இதே ப்ராடக்டே வந்து 60 இருக்குது, ஆனால் வந்துட்டு 50 வந்து போதும். ஏன்னா இதுவே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் நம்ம எந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கினாலும் அதில் வந்து SPF வந்து 30 மேலே இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 வந்து இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ரொடெக்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன் தான். அண்ட் இந்த க்ரீமில் வந்து PA வந்து 4+ கொடுத்துருக்காங்க. ஒரு சில க்ரீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3+ 2+ தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீமில் வந்து யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் வந்து என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியாசினமின் அந்த விட்டமின் B5 அண்ட் விட்டமின் F வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மினிமலிஸ்ட் ப்ராடக்டோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா சன் டேன்லேருந்தும் ஃபோட்டோ ஏஜிங்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் யூவி அண்ட் யூவிபி இதிலேருந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம ஸ்கின்னை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆக்னி போர் ஸ்கின் வந்து இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த க்ரீம் வந்து 16+ இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 16 மேலே இருக்கவங்க வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்லேயே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட pH லெவல் வந்து 5.7 to 6.7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான ஒரு pH வேல்யூ தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான ப்ராடக்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் பேரபன் ஃப்ரீ அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டெஸ்டடான ஒரு ப்ராடக்டாக, ஸோ சேஃபான ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டோனர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டோனர் அண்ட் கிளென்சர் விட்டுட்டு நீங்கள் சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த க்ரீம்னு இல்லை, எந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் இதே ஸ்டெப்பில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சன்ஸ்க்ரீம் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சன்லேருந்து நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சன்ஸ்க்ரீமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்போம். இந்த சன்ஸ்க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து யூவிஏ அண்ட் யூவிபி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சன்லேருந்து நம்ம ஸ்கின் சீக்கிரமாக வந்து டேன் ஆகாமையும் இருக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ரீம் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ண மாதிரியே வந்து தெரியாது. அதாவது ஒயிட் காஸ்ட் வந்து எதுவுமே இருக்காது, அதாவது திட்டு திட்டாக எதுவும் தெரியாது. ஒரு சில க்ரீம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபேஸில் வந்து திட்டு திட்டாக வந்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி தெரியும். ஸோ இந்த க்ரீம் வந்து லைட்டாக தான் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணால் எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஸோ வந்து ஃபேஸில் வந்து நல்லா ஒரு பிளெண்டாகி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீம் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில். இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 50 கிராம் பேக் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து 379 ரூபீஸ் வந்து வருது. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரீமேச்சூர் ஏஜிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டேன் அண்ட் யூவிலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒரு சேஃபான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். கண்டிப்பாக அது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.